வணக்கம், வெல்கம் டு த கண்ணன்ஸ். நான் ஹேமா. இன்றைக்கி வந்து குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறேன். ஆனால் ரெடிமேட் மிக்ஸில் வச்சு, நாட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி எம்டிஆர் தான் நான் வாங்கினேன். நீங்கள் வாங்கி அந்த பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குள்ளே அதை சளிச்சு எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஐ திங்க் அதில் பின்னாடியே போட்டிருக்கோம். 800 grams சுகர் ஒரு கப் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். அது நம்ம அப்புறமா பண்ணலாம். முதல்ல பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பால் ஊற்றி நான் பிசைவேன், தண்ணி ஊற்றியும் பிசையலாம். பால் ஊற்றினா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் வார்ம் மில்காக, ரொம்ப சூடாக இல்லாமல் ரொம்பவும் சில்லுன்னு இல்லாமல். ஏன்னா இங்கே உள்ளேருந்து எடுத்தால் சில்லுன்னு தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் மைக்ரோவேவில் அப்படி சூடு பண்ணிக்கிட்டு தெளித்து தெளித்து பிசையணும். அழுத்தி பிசையக்கூடாது, அதே சமையலாக்கில் அப்படியே பிசைங்க. ஏன்னா அந்த பிசைறதுல தான் இருக்குது அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம். ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாயிரும். ஸோ ஓரளவு இந்தளவு வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது வாட்டுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விடணும், அவ்வளோதான். தெளிவாக அந்த மாதிரி சுகர் ஆனோடனே ஓகே. கொஞ்சோண்டு காடமம் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனீங்கன்னா கிறிஸ்டலைன் ஆகாது, அதுக்கு திருப்பி சுகரே ஆகாது. இது என்ன, நெய். நம்ம நேற்று காய்ச்சினோம்ல நெய், அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் உருண்டை உருட்டுறதுக்காக. ஸோ சின்ன சின்ன இதுவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுக்கிறதே பெருசாக எடுத்தீங்கன்னா உருட்டும் போது இருக்கும் ஒரு சைஸ், பொறிக்கும் போது அதை விட பெருசாகும், அதுக்கப்புறம் வந்து ஊறினவுடனே இன்னும் பெருசாகும். ஸோ நீங்கள் உருட்டும் போதே பெருசாக உருட்டிட்டிங்கன்னா தேவைக்கு அதிகமாக அது பெருசாகும். அதனால் உருட்டும் போது இந்த சைஸ் ஓகே தான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது, பட் இந்த சைஸ் ஓகே தான். இதில் வந்து ஒரு 50 to 60 வந்துச்சு அந்த பேக்கெட்டில். வெடிப்பு வராமல் உருட்டணும், அதை பார்த்துக்கோங்க. அப்படியே விரல்லையே அப்படியே வச்சு உருட்டுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாதி பாதியாக உருட்டி எடுப்பாங்க. நான் மொத்தமாக உருட்டி வச்சுக்கிட்டேன், ஒரு 5-5 போட்டேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஃப்ளேம் வந்து சின்னதாக இருக்கணும். நான் பெரிய அடுப்பில் வைக்கல பார்த்தீங்களா, சின்ன அடுப்பு, அதுலேயுமே ஹாஃப் ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன். சூடு வந்து மிதமாக இருக்கணும். அப்புறம் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். ஓரளவு கொஞ்சம் 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 திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா சுற்றி எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு அப்படியே பாகில் போட்டுடலாம். நம்ம உருட்டினதை விட இப்போ 100 சைஸ் ஆச்சுல, இப்போ ஊறின பிறகு அதை விட பெருசாகும். ஸோ திருப்பியும் ஒரு 5-5 போட்டு எடுத்துக்கிறேன் அடுத்த இட. கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எல்லாம் ஒரே சைஸாக தான் உருட்டினேன். அது அந்த கடை குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து இங்க எந்த மாவு முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சுது. உருட்டினது இப்படி தான், ஓரளவு எல்லாம் ஒரே சைஸாக தான் உருட்டினேன். ஸோ இதான் லாஸ்ட் பேட்ச்சு, எல்லாம் போட்டு எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி. Hope you like the video. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.